சவாட் வழங்கும் ஐபிஎல் திருவிழா 2023 சவாட் இப்ப நம்ம சென்னையிலும் வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோல இந்த வருஷம் ஐபிஎல்ல 7வது மேட்சோட ப்ரிவியூ பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் திருவிழா 2023 வழங்குபவர் சவாட், India's largest investment advisor. இந்த வருஷம் ஐபிஎல்ல 7வது மேட்சா யாரும் யாரும் மோதிக்க இருக்காங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் எங்க நடக்க இருக்குன்னா டெல்லியில இருக்க அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல தான். பிச் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் பிச் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒரே மேட்ச் தான் விளையாடிருக்காங்க, அதுலயும் குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வருஷம் ஐபிஎல்ல 7வது மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும்னு ரொம்ப தீவிரமா விளையாடுவாங்க. அடுத்ததா நம்ம பிளேயிங் 11 பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, மிச்சல் மார்ஷ், ரீலே ரோசப், சர்ஃபராஸ் கான், லலித் யாதவ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அன்ரிச் நார்ஜே, சேட்டன் சக்காரியா, கலில் அகமது. நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். பிரிதிமன் சஹா, சுப்மன் கில், மேத்யூ வைட், சாய் சுதர்ஷன், ஹர்திக் பாண்டியா, ராகுல் தேபத்தியா, ரஷித் கான், சாய் கிஷோர், அல்சாரி ஜோசப், யஷ் தயல், முகமது ஷமி. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் டைட்டன்ஸுடைய கீ பிளேயர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட கீ பிளேயர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரிச் நார்ஜே. இவர் 30 மேட்ச் விளையாடியிருக்காரு, அதில் 43 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 33 ரன்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி 8.06 இருக்கு. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேல் தான் இருக்காரு. இவர் 123 மேட்சஸ் விளையாடியிருக்காரு, அதில் 1151 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 44 ரன்ஸ் இருக்கு. இவருடைய விக்கெட் வந்து 102 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 21 ரன்ஸுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 129.04 இருக்கு. அடுத்தது டேவிட் வார்னர் தான் இருக்காரு. இவர் 163 மேட்சஸ் விளையாடியிருக்காரு, அதில் 5937 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 126 ஸ்கோர் எடுத்திருக்காரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 140.42 இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸுடைய கீ பிளேயர்ஸ் யாராருன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸுடைய கீ பிளேயர்ஸ் யாராருன்னு பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸுடைய கேப்டனான ஹர்திக் பாண்டே தான் இருக்காரு. ஆல்ரவுண்டரான இவர் 108 மேட்சஸ் விளையாடி 1971 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா 91 ரன்ஸ் இருக்கு. இவருடைய விக்கெட் 50 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 17 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 146.98 இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி இருக்காரு. இவர் 94 மேட்சஸ் விளையாடியிருக்காரு, 101 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 15 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி 8.50 இருக்கு. அடுத்ததா ரஷித் கான் தான் இருக்காரு. இவர் 93 மேட்சஸ் விளையாடியிருக்காரு, அதில் 323 ரன்ஸ் எடுத்திருக்காரு, 114 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 24 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி 6.38 இருக்கு. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸுடைய கீ பேட்டில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பேட்டில் சுப்மான் கில் விசஸ் சேட்டன் சகாரியா. சுப்மன் கில் எடுத்துக்கிட்டோன்னா 75 மேட்சஸ் விளையாடியிருக்காரு, அதில் 1963 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 96 ரன்ஸ் இருக்கு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 126.40 இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸுடைய சேத்தன் சகாரியாவை எடுத்துக்கிட்டோன்னா இவர் 18 மேட்ச் விளையாடி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்டா 31 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி 8.40 இருக்கு. அடுத்த கீ பேட்டலா டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து டேவிட் வார்னர் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ரஷித் கான். டேவிட் வார்னர் எடுத்துக்கிட்டோன்னா இவர் 163 மேட்சஸ் விளையாடியிருக்காரு, 5937 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா 102 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் 140.42 இருக்கு.
ரஷித் கான் எடுத்துக்கிட்டோம்னா இவர் 93 மேட்சஸ் விளையாடியிருக்காரு. அதில் 114 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோன்னா 24 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி 6.38 இருக்கு. அடுத்த கீ பேட்டிலா டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து டேவிட் வார்னர் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து முகமது ஷமி. டேவிட் வார்னர் இதுவரைக்கும் 163 மேட்சஸ் விளையாடியிருக்காரு. அதில் 5937 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா 102 ரன்ஸ் இருக்கு. இவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் 140.42 இருக்கு. முகமது ஷமி இதுவரைக்கும் 94 மேட்சஸ் விளையாடியிருக்காரு. அதில் 101 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோன்னா 15 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி 8.50 இருக்கு. சவாட் வழங்கிய ஐபிஎல் திருவிழா 2023 செவன்த் மேட்ச், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் உடைய மேட்ச் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்தோம். டெல்லி கேபிட்டல்ஸ் சரி குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டு டீமுக்கும் 50-50 வாய்ப்பு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எந்த டீம் ஜெயிப்பாங்கன்னு தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. இணைந்திருங்க ஜீ தமிழ் நியூஸுடன். வழங்குபவர் சவாட், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்.